தமிழக முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். மரியாதை குத்தி இவ்வளோ தீவுத்தரில் இடம் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அது கலைவனரங்கத்தோட இது இதெல்லாம் அது கலைவனரங்கத்தோட இது பெரிய விஷயம், பெரிய விஷயம், இது ரொம்ப பெரிய விஷயம். இது இவ்வளோ மக்கள் இன்னும் கட்டுதல் பண்ண முடியல பார்த்தீங்களா, கலைவனங்கள்லாம் இப்போ சின்னது தான், அது இதோட பெரிய விஷயம். எதிர்கட்சி தலைவராக 5 வருடம் சிறப்பாக இருந்தார் என்று சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று பாராட்டி இருக்கிறார்கள். அவர் கட்சி நடத்திய விதம், எதிர்கட்சி தலைவராக நடந்து கொண்ட விதம், அவர் மக்களுக்காக உதவி செய்தது, இதையெல்லாம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தெள்ள தெளிவாக நேற்று அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். பழம் நழுவி பாலில் விழப்பு பாலில் விழப்போகிறது என்று சொன்னார். அதை கெடுத்தவர்கள் யார் என்பதை நான் பார்க்க வேண்டாம். பழம் நழுவி பாலில் விழப்ப போகிறது என்று சொல்லி கலைஞர் கருணாநிதி சொல்றார். அன்றைக்கே அவர் புரட்சி கலைஞர், கலைஞரோடு கூட்டணி வைத்திருந்தார். அவர் ஒரு மிகப்பெரிய வெற்றி சக்தியாக திகழ்ந்திருப்பார். அதை கெடுத்த சக்திகள் யார் என்று தமிழக மக்கள் அடையாளம் காண வேண்டும். அடையாளம் கண்டு கொண்டு அவர்களுக்கு தமிழக மக்கள் துரோகம் செய்ய வேண்டும் என்று நான் இந்த நல்ல தருணத்திலே கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆனால் தமிழக கவர்மெண்ட்டுக்கு நான் ஒரு நல்ல ஒரு வணக்கம் சொல்லிக்கிறேன். இவ்வளோ ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தமிழக முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். திமுக சார்பாக, திமுக சார்பாக கிடையாது, கேப்டன் கேப்டன் சொல்லக்கூடாது, நம்ம தலைவர் சார்பாக சொல்லிக்கிறேன், ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். மரியாதை குத்தி இவ்வளோ தீவுத்தரில் இடம் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அது கலைவனரங்கத்தோட இது இதெல்லாம் அது கலைவனரங்கத்தோட இது பெரிய விஷயம், பெரிய விஷயம், இது ரொம்ப பெரிய விஷயம். இது இவ்வளோ மக்கள் இன்னும் கட்டுதல் பண்ண முடியல பார்த்தீங்களா, கலைவனங்கள்லாம் இப்போ சின்னது தான், அது இதோட பெரிய விஷயம். ரொம்ப நன்றிங்க. என்னுடைய வாழ்த்து யாருக்குன்னாக்கா நம்ம ஸ்டாலின் ஐயாவுக்கு. ஒரு படத்தில் வசனம் வரும், புள்ள அழுதா நல்ல தகப்பன், சகோதரன் அழுதா நல்ல அண்ணன். ஒரு மனுஷன் இறந்தப்ப இந்த நாடே அழுதுனா அவன் நல்ல தலைவன். அது எப்படி காலத்தோட மாற்றம் பாருங்க. அன்னைக்கு எழுதின வசனம், இந்த காலமும் இயற்கையும் கடவுளும் அவருக்கு பொருந்திடுச்சு. 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனேன்னு ஒரு வரி வந்தது பாருங்க, இப்போ அவருக்கு பொருந்தது. தமிழ்நாடே கட்சி ஜாதி மதம் அப்பாற்பட்டு மக்கள் மனசில் தெய்வமாக இன்றைக்கி இருந்து தமிழ்நாடே கண்ணீர் வடிக்குது. கேப்டன் வந்து என்ன சொல்கிறது, வயிறார சுவர் போட்ட மனுஷன், மக்களை மக்களாக மதித்த மனுஷன். அந்த ஆன்மா இறைவனடி சாந்தி அடைய தமிழ்நாடு மக்கள் சார்பாக, உலகத்தமிழர்கள் சார்பாக, கேப்டன் விஜயகாந்த் ரசிகள் சார்பாக எல்லாம் இறைவனை வேண்டிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். எங்கள் அண்ணன் விஜயகாந்த் ஐயா அவர் எப்படி இருந்தார், எப்படி ஆயினார், ஆனால் அவர் வந்து கொடுத்து கொடுத்து கையை செவந்து போன கை, அவரை மாரி மனுஷனை பார்க்கவே முடியாது. இந்த கர்நாடகாவில் தண்ணி தரலன்ட்டு நடிகர் ஒருத்தரை விட அதை எல்லாரையும் வர வச்சு தண்ணி கோசம் கஷ்டப்பட்டா இருப்பார். எல்லா நடிகரும் நம்ம தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரல கர்நாடகா, குட்டே ஆகணுன்ட்டு ஒரே போட்டியாக போட்டு இதே கோட்டை பின்னாடி இருந்தார். நான் போனேன், ரஜினிகாந்த் எல்லாரும் வந்தாங்க. இந்த விஜயகாந்த் ஐயா கோசம் அவ்வளோ ஜனம் வந்தது இல்லை, கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரணும், அதனால தான் வந்தது. நடிகர்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தாங்க, இவர் ஒன்றால் அவ்வளோ தான் முடிய முடியும். அதேமாதிரி வெளிநாட்டில் சிங்கப்பூர் மலேசியா இன்ட்டு நடிகர் சங்கத்தை கூட்டினு வந்து நடிகர் சங்க கட்டிடத்துக்கு கடனை வந்து அடித்தவரும் இவர் தான். இவரை மாரி தலைவனை வேறும் பார்க்க முடியாது. நைட்டில் பட்டாலும் தூக்கம் வர மாட்டேது, நோயிலாக இருந்தால் இருப்பார், சாப்பாடாக பிடிக்க மாட்டேது. தமிழ்நாட்டு சிங்கன்னா இவர் தான். தமிழ்நாட்டில் தமிழ் படம் நடித்து எந்த படத்தில் நடிக்காது, தமிழ்லே நடித்தது ஒரே புரட்சி கலைஞர் நம்ம ஐயா தான். அதேமாரி இந்த தமிழ்நாட்டிலே அரசியல்வாதிகள் எல்லாரும் வரலாம், ஆனால் அப்படியாப்பட்ட மாபெரும் சிங்கங்கள் ஜெயலலிதம்மா, கலைஞர் ஐயா இருக்க பார்த்து தனி காட்டு சிங்கம் மாரி வந்தவர், தமிழ்நாட்டில் ஆளை வந்தவர். ஆனால் ஐயாவுக்கு ராசி இல்லை, கொடுப்பினை இல்லை. நான் என்ன சொல்கிறதுன்னு ஒன்றுமே புரியவில்லை.